எல்லாருமே அட்வென்ச்சர் நிறைய இருக்கணும்னு நினைப்போம் அப்படிப்பட்ட அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் இன்னைக்கு அக்ரம் டு சிகரம் நிகழ்ச்சியில கோவலம் தாண்டி சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க த வைல்ட் ட்ரைப் பிரான்ச் அதோட நிறுவனரான சதீஷ்குமார் அவங்களை தான் மீட் பண்ண போறோம் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் என் பேர் சதீஷ் சென்னைவாசி ஆந்திராலேருந்து வந்த சென்னைவாசின்னு சொல்லிக்கலாம் நான் படித்தது எல்லாமே சென்னை தான் பிகாம் வச்சுட்டு ஃபேஷன் டிசைனிங் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இயர் ஹை ஸ்டைலில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணப்புறமா நம்மள சொந்தமாக ஒரு பிஸ்னஸில் இறங்கணும் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கணுன்ட்டு ஒரு ஆசை சொல்லப்போ ரீட்டைலுன்றதோட கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கணுன்ட்டு ஒரு எண்ணத்தில் அப்ரோச் பண்ணப்போ இல்லை இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் ஆட்டும் நீ குரூப்பில் பிஸ்னஸில் பார்த்துக்கோ அனு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி சொன்னப்புறமா ஜம்போ பேக் லிமிட்டடில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணி கொஞ்சம் சில வருஷங்கள் ஆச்சு அந்த சில தான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதில் ஒரு க்ளப் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு இருந்தது அதை வச்சுட்டு நாங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் பொன்னிறியில் அனு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கஸ்டமர்ஸ் வரணும்னா என்ன வைக்கணுன்ற ஒரு தேடரில் எங்களுக்கு வந்தது வந்து தான் ஏடிவி ஆல்டரேன் வெஹிக்கிள் சொல்லுவாங்க அது அதுதான் ஆரம்பம் ஆரம்பம் ஏதாவது லேட்டஸ்ட்டாக வந்தால் அதை கொண்டு வரணுன்ட்டு இதில் பெயின் பால் ஒன்று கொண்டு வந்தோம் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்களுக்கு வைல்ட் ட்ரை பிரான்ச்சில் இருக்கிற ஒரு கம்போசிஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரணுன்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்களுக்கு ஆறு வருஷம் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு இங்கே வந்து க ஸ்டக்னெண்ட்டாக இருக்குது பொண்ணு இல்லை ஸ்பேஸும் சின்னது ஒன்றரை ஏக்கர் தான் மேக்சிமம் சின்னதாக இருக்குது எதாவது பண்ணணும்ன்ட்டு ஒரு இது பண்ணும்போது ஈஸியாக போடலாம் அங்கே தானே நம்ம மெயின் பெல்ட் இதுக்கு ஐடி பிபிஓ அவங்க தான் எங்களுக்கு மெயின் க கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு அறுபது சதவீதம் வந்து எங்களுக்கு அவங்க சைட்லேருந்து தான் வரும் நிறைய பேர் சவுத்துலிருந்து நார்த்துக்கு வராதனால நாங்கள் ஈஸியாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் லாஸ்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போது ஐ மீன் நல்லா வரவேற்பு இருக்குது எங்களுக்கு வயல்ட்ரை அட்வென்ச்சர்ஸ் என்று தெரியுது ஏன்னா சென்னையில் நாங்கள் தான் இருக்கோம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஹோலிஸ்டிக்காக இருக்கிறது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஃபெசிலிட்டினால் வயல்ட் ரைப் பிரான்ச் அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ஹலோ நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க ஃபேஷன் டெக்னாலஜினாலே ஒரு கிரியேட்டிவான ஃபீல்டுன்னு தான் சொன்னோம் அந்த கிரியேட்டிவ்னஸை எல்லா ஃபீல்ட்லையுமே அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக த வைல்ட் ட்ரைப் பிரான்ச் அப்படின்றத ஆரம்பித்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கான ஐடியா உங்களுக்கு எங்கேன்னு கிடைச்சிது ஆக்சுவலி நல்ல பண்ணி நீங்களே சொல்லிட்டீங்க கிரியேட்டிவிட்டி வாஸ் தி பேஸ் ஆஃப் இது ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்திருக்கு எங்களுக்கு இது ஆரம்பித்து ஹெச்ஆரில் நாங்கள் இருக்கிறதுனால அங்கே கேப்பு ஹெச்ஆர் ரிக்கொயர்மெண்ட்டுக்கும் ஹெச்ஆர் அவைலபிலிட்டிக்கும் கேப்பு தான் நாங்கள் ஃபில் பண்ணணுன்ற ஒரு இதில் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக நாங்கள் க்ரியேட் பண்ணோம் ஏடிவி ட்ராக் போட்டு நடுவில் ஸ்பேஸ் என்னது அதில் என்ன பண்ணணுன்ட்டு யோசிக்கும் போது நான் சரி ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ஒன்று இன்காப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறமா அவங்க டீம் விளாட்றவங்களுக்கு டீம் பில்டிங் தான் நாங்கள் எங்கள் மெயின் ஃபோக்கஸ் வந்தாங்கன்னா குரூப்பாக வந்த வரது டீமாக வரணும் விளாட்றது டீமாக விளையாடணும் போகிறது டீமாக போகணுன்ற ஒரு இதில் தான் பின்பால் ஒன்று கிரியேட் பண்ணணும் அதுக்கப்புறமா பங்கிஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஐடியாவில தான் ஒன்று தான் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஓகே சரி இப்போ நான் இதில் பார்க்கும் இது ஒரு என்ன சொல்றது ஒரு அடல்ஸ்க்கான ஒரு கேமாக தான் நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன் இப்போ மோஸ்ட்லி சென்னையில் நிறைய தீம் பார்க் இருக்கும் அது வந்து ஒரு கிட்ஸ் பேஸ்டாகவே இருக்கும் இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா பர்செப்ஷன் டிஃபர்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பர்செப்ஷன் என்னென்னா இது பார்க்கறதுக்கு அண்ட் ஃபீலிங் இருக்கும் ஆக்சுவலாக அடல்ஸ்ன்றது கிடையாது இங்கே அடல்ஸே நிறைய பேர் பண்ணுறது கிடையாது ஏன்னா பயத்தை நோக்கி போகிறதுக்கு நிறைய பேர் தங்கிங்குவாங்க அடல்ஸ் நிறைய பேர் எங்கன்னா எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே நிறைய பேர் இது நான் பண்ண மாட்டேன் சார்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அடையை பண்ணி பாரு அப்போ தான் பா உங்களுக்கு தெரியும்னு தான் அவங்க எரிங்க எது நல்லா இருக்கேன் இன்னொரு ரிப்பீட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் கிட்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே விளையாடுறாங்க அதுக்காக தான் பவுன்சிங் கேசல் ஐ மீன் ஜல்லிக்கட்டு டாஜின் ஜம்ப் பம்ப் அவுட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்த காரணமே கிட்ஸுக்கு கூட உருவாக்கணும் ஃபஸ்ட்டு அடல்ட்ஸ் தான் இந்த இது சொல்லப்போனால் அடல்ட்ஸுக்கு காப்ரேட் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் சரி காப்ரேட்ஸ் வந்து இல்லாமல் ஈவன் பப்ளிக் வரணும் அண்ட் ஒரு இதில் தான் கூப்பன் சிஸ்டம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம் பேக்கேஜஸ் எடுத்துகிட்டு ஓகே இது மாற்றம் விளாடுமா விளையாடு இது மாத்திரம் விளாடணுமா விளாடிக்கோ இல்லை ரெண்டுமே சேர்ந்து விளாண்டிங்கன்னு விளையாடிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம் என்ன ப்ராப்ளம்னா எங்களுக்கு வந்துட்டு காப்ரேட்ஸ் கிட்டே சரி யார்கிட்டே வந்து பார்க்கும்போது எங்களை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்க கம்பேர் பண்ணுறாங்க ஆனால் அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அட்வென்ச்சர் பார்க் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் என்ன டிஃப்ரென்ஸ்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு மிஷின் உட்கார்ந்தா ஒரு ஐம்பது பேர் வந்து அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இங்கே வந்துட்டு ஒரு மணி நேரம் ஆனாலும் ஐம்பது பேர் நாங்கள் என்டர்டெயின் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் உங்களால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி இது மிஷின் உங்களை தள்ளாது நீங்கள் ஏறணும் நடக்கணும் அப்டிக்கல்ஸில் விளாடணும் ஒரு ஸ்டெப் பார்ப்பணும் இன்னொரு ஸ்டெப் எடுக்கணும் உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் மாறும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் அதெல்லாம் மீக்கி வர்றது தான் சொல்லப்போனால் எப்படியாவது இது நல்லா இருக்கணுன்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் இங்கே வர்ற மக்கள் வந்து எல்லா தரப்பு மக்களுமே வருவாங்க இப்போ ஹை கிளாஸ் லோ கிளாஸ் வரைக்கும் எல்லா தரப்பு மக்களுமே இங்கே வருவாங்களா சொல்லப்போனால் ஏ கேட்டகிரி பி கேட்டகரி அந்த கேட்டகரியிலேருந்து வருவாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு சொன்ன மாதிரி நிறைய பேர் வால்யூம் கொடுக்க முடியாத காரணத்தினால் எங்களோட காஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதே டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அவரேஜ் பர் ஹெட் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அங்கேனா ஒரு முந்நூறுரூபா கொடுத்திங்கன்னா நிறைய கேம்ஸ் விளாட்ற மாதிரி இங்கே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா சேஃப்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது காஸ்ட் ஆஸ்பெக்ட் ரொம்ப சார் இங்கே என்னென்ன அட்வென்ச்சர் கேம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னைஸ் ஒன்லி ஜிப்ளைனர் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் டிஸ்டன்ஸில் சி நோக்கி இருக்கிற ஒரு ஜிப்ளைனர் ஃப்ளைங் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பாக்குறீங்க இல்லையா இது இந்தியாவிலே முதல் முறையை நம்ம தான் டிசைன் பண்ணி

என்னடா அது இவ்வளோ கஷ்டம் வாங்க சில பேர் வந்து க என்னடா கஷ்டம்னு சொல்லிவிட்டு ஜாலியாக பண்ணுறவங்க இருக்காங்க சில பேர் தைங்கினவங்க பண்ணிவிட்டு இருக்கே நான் எங்களை பண்ண வச்சதுக்கு நன்றி அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் போனவங்க இருக்காங்க இந்த இடத்துல இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்க்கறது உண்டு பர்ஸ்ப பர்செப்ஷன் இஸ் எவ்ரி திங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் பட் இறங்குன அப்புறமா தான் தெரியும் அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெல்லாம் கஷ்டமெல்லாம் இருக்கோன்றது டாஜன் ஜம்ப்னு ஒரு கேம் இருக்குது எங்களுக்கு அந்த கேமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுன்சிங் கசில் பசங்க ஏறி குதிக்கிற மாதிரி நினைப்பாங்க ஏறி குதிச்ச அப்புறமா இது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இதெல்லாம் நான் போக மாட்டேன் நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்புறமா சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் பண்ண அப்புறமா நீங்கள் என்னங்க எப்படி பென்ட் எடுக்கிறீங்க அதனால்தான் ஃபிட்னஸ் மீட்டர்னு சொல்லுவோம் ரெண்டே நிமிஷம் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் குதிக்கணும் பெண்ட் அண்ட் ஜம்ப் தட் இஸ் வாட் இஸ் லைஃப் அப் அண்ட் டவுன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப் ரெண்டு நிமிஷத்தில் காட்டிவிடும் அவங்களோட சுச்சுவேஷனை ஸோ பர்செப்ஷன் இங்கே நிறையா சொல்லிக் கொடுக்கும் இப்படி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நான் பார்த்து அது மட்டும் இல்லாம அந்த ரோப் கோர்ஸ் அதாவது இந்தியாவிலே இங்கே தான் ஃபஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்குமே இல்லையா அது எப்படி நீங்கள் பண்ணீங்க அது இன்வெஸ்ட்ன்ட் பண்ணும்போது எங்களோட பேரன்ட் கம்பெனி ஃபிஃப்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த இல்லாமல் எங்களுக்கு ரெண்டு வெல்விஷஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் அண்டு அது இல்லாமல் பேங்க் ஃபண்டிங் கண்டிப்பாக எடுத்திருக்கோம் பிகாஸ் வி ஹாவ் டு க்ரோ அண்ணும் போது கண்டிப்பாக பேங்க் ஃபண்டிங் எடுத்துருக்கோம் எங்களுக்கு பேங்கர் சப்போர்ட்டும் எந்திருக்கு இது வந்து நிறைய இடைஞ்சல் எல்லாம் பார்த்துருக்கு இந்த இடம் உருவாக்கும் போதே செப்டம்பரில் முடிக்கணும்ட்டு டார்கெட் வச்சு சரி டிசம்பரில் முடியும்னு பார்க்கும் டிசம்பரில் தான் உங்களுக்கு சென்னை ஃபிளட்ஸ் வந்தது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் தண்ணி இருந்திருக்கு இங்கே டிசம்பரில் வர வேண்டிய ப்ராஜெக்ட் மார்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு காஸ்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே தென் இன்னொரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா போயிட்டுருக்கு கொஞ்சம் நிறைய இடைஞ்சல் வந்திருக்கு ஆரம்பிச்சிட்டோம் பண்ணிட்டு இருந்தோம் படிப்படி ஏறிட்டே இருந்தோம் ஓகே இனிமேல் அப்பா அடி நம்ம மூச்சு வாங்கினான்னு நினைக்கும் போது வரதா புயல் வந்து இங்கே நீங்கள் பார்க்குற கொட்டையெல்லாம் மொத்தமாக காலி அகெயின் சரி ஸ்ட்ரகிளெலாம் எப்படி சார் நீங்கள் டேக்கிள் பண்ணி ஸ்ட்ரகிளாக ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு ஒரு ஆப்ஸ்டிக்கல் எங்களுக்கு நேச்சுரல் கோர்ஸாக இருக்குது லைஃப்லேயே இது இதில் இருந்து நாங்கள் நாங்கள் கற்றுக்குறோம் ஓகே ஃபைன் இது மீறி வந்த வர்றது தான் நாங்கள் ஃபிசிக்கலாக நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் இந்த இடத்துல நீங்கள் வர்றது நாங்கள் நிஜமாலே அனுபவிக்கிறோம் வேறு விதத்தில்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மனசுக்குள்ளே நாங்கள் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு கடவுள் புண்ணியத்தில் அந்த பேங்கர்ஸ் வெல்விஷர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டெஃபினட்டாக எங்களோட கைட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இந்தளவுக்கு ஹட்டில் மீறி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது சரி சார் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய கோல்னு ஒன்று இருந்திருக்கோம்ல என்னோட அடுத்த லெவல் அடுத்த லெவலு நீங்கள் போயிட்டே இருந்திருப்பீங்க உங்களோட கோல் நீங்கள் எதை சொல்வீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மே இருபதாம் தேதி விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணோம் அந்த விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் நோக்கி தான் நாங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் ஒரு வேலை பார்த்தா கூட ஓகே எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ கிரியேஷன் சொல்லுவோம் ஒருத்தர் ஒரு ரூபா பத்து ரூபாய் இங்கே முதலீடு போட்டார்னா அவர் பத்து ரூபா ரிட்டன் வராட்டி இந்த பத்து ரூபா பொருளோட மதிப்பு வந்துட்டு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஆகி ஆயிருக்கான்ற ஒரு ஒரு கேட்கும்போது கண்டிப்பாக ஆயிருக்கு ஏன்னா வைல்ட் டைப் பிரான்ச்ன்ற ப்ராண்ட் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் ஆகி அது வந்து நான் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு இண்டஸ்ட்ரியில் ஒரு பேர் வந்திருக்க போது அதுக்கு ப்ராண்ட் வேல்யூன்றது உருவாயிருக்கு அதிகப்பட்டிருக்கு இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் எங்களோட நோக்கம் விஷன் போ பார்க்கும்போது பை ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு அஞ்சு ட்ரைப் இந்த மாதிரி வைக்கணுன்ட்டு ஒரு பிளான் நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த லாஸ்ட் ஒன் இயரில் இங்கே வந்தப்புறமா எங்களுக்கு அந்த என்கொயரிஸ் அதிகப்பா இருக்குது ஹைட்ராபேட் விஜயவாடா அப்ரோடில் இருந்து கூட கொஞ்சம் என்கொயரிஸ் இருக்குது பட் இட்ஸ் இது ரொம்ப ஆரம்பம் கட்டம்னு சொல்லலாம் அடுத்த கட்டம் போகிறதுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் இயரில் ஐ திங்க் அது முதல் லேடு வந்துடும் இந்த கேம்ஸ்லாம் விளையாட்றதுக்கு சம்மர் சீசனில் தான் போவாங்க அந்த மாதிரி இந்த அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு சீசன் ஏதாவது இருக்குதா சம்மர் என்னும்போது போது எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான மந்த்து வந்து இந்த சம்மர் சீசன் தான் ஏன்னா அந்த மற்ற அம்யூஸ்மெண்ட்டில் வந்து மிஷினில் உட்காந்தா மிஷின் சுற்றிடும் இங்கே வந்து நம்மளாக இறங்கி வேர்வை சிந்தனும் இருக்கிற வெயில் கொளுத்துற வெயிலுக்கு ஜனங்கள் பயந்து வர்றது இந்த சீசனில் ரொம்ப கம்மி எங்களுக்கு சொல்லப்போனால் எங்களுக்கு டல் சீசன் பார்த்துக்கிட்டே இந்த சீசன் தான் ஏன்னா காப்ரேட்ஸும் மாட்டாங்க ஏன்னா அவங்க ஹாலிடே ரொட்டேஷன்ஸில் இருப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு டூ மந்த்ஸ் ஸோ அந்த காப்ரேட்ஸ் தான் எங்களுக்கு மெயினாக வர இது வாக்கின்ஸ் வருவாங்க பட் அந்தளவுக்கு இல்லை எங்களுக்கு இந்த சீசன் இஸ் அ டல் ஜூலை ஆன்வர்ட்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு எட்டு மாதம் நாங்கள் ஃபுல்லாக பிஸியாக இருப்போம் ஓகே இந்த பிஸ்னஸ் இந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன அட்வைஸ்ன்னு சொல்கிறதோட ஒரு பாயிண்ட்டுன்னு சொன்னோன்னால் எதாவது ஆரம்பித்தா அது முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தாங்கணும் தாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்கா நீங்கள் இருங்க இல்லையா ஒரு ப ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது மாதிரி கிடையாது இது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது நாங்களும் ஆரம்பிக்கும் போது ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலாம் நிறைய யோசிக்கோம் இங்கே கூட நிறைய யோசித்தோம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஆனால் அப்புறமா அப்புறமா தான் தெரிஞ்சுது ஓகே இந்த இங் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது இவ்வளோ இவ்வளோ நுணுக்கம் இருக்குது நம்ம கற்றுக்கணும்ட்டு பார்க்க பார்க்க தான் தெரியுது விடாமுயற்சி வேணும் அவ்வளோதான் சார் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட டைம் உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ஸில் இருக்கிற அப்ஸ் அண்ட் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் நன்றி சார் தேங்க்யூ கண்டிப்பாக ரொம்ப நன்றி எங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை மக்களுக்கு தெரியறதுக்கு காவேரி நியூஸ் இருந்ததுக்காக ரொம்ப நன்றி

சிகரன் மகிழ்ச்சி நான் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்